வணக்கம், நான் உங்கள் ராம். ஸோ ஸ்மைல் மிக்சரில் எப்படி எப்படி அப்படிங்கிற சீரீஸில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டெட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி. டெட் சர்டிஃபிகேட்டா என்ன? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையை பற்றி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதாவது இது யாரை சார்ந்த குழந்தை, அது ஜெண்டர் என்ன, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வைக்கிறோம். அதையும் தாண்டி வந்து ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரை சார்ந்தவங்க, என்ன ரீசனுக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட். இது வந்து முக்கியமாக வந்து என்ன ரீசனுக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும், சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்காகவே இது மேண்டேட்ரி வந்து பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, டெத் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, காமனாக எழுந்தையும் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது ஆன்லைனில் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது? www.tn.gov.in/forms/a-to-z?page=4 அப்படிங்கிற லிங்க்கை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய லிங்க், ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதுக்கான பேஜுக்கு வந்து நீங்கள் போயிட்டு, ஸோ அங்கே கார்பரேஷன் ஆஃப் சென்னையில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை மேனுவலாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதில் வந்து இறந்து போனவங்க பேர், அப்புறம் அவங்களோட ஜெண்டர், ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ், பேசிக் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர்ட்ட போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு நாமினல் ஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே வந்து அந்த பர்டிகுலர், அதாவது அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களோட மெயிலிங் அட்ரஸ்க்கு வந்து வந்துடும். இது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் யார் இறந்து போயிருக்காங்களோ அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட். அண்ட் செகண்ட் திங் அவங்களோட ரேஷன் கார்டு. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிடவிட். ஸோ அலாங் வித் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் டெத்து அண்ட் டைம் ஆஃப் டெத் இது எல்லாத்தையும் மென்ஷன் ஆகிருக்கக்கூடிய ஒரு அஃபிடவிட் இருக்கணும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கான பர்டிகுலர் ஃபீஸ், ஸோ இதையும் நீங்கள் வந்து இன்க்ளூஸ் பண்ணி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம், இந்த டெத் சர்டிஃபிகேட்டை வந்து ஒருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஒருத்தவங்க போய் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போனவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் ப்ரூஃபையும் வந்து நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். டெத் சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பயே உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். www.chennaicorporation.gov.in/online-civic-services/deth-certificate.do:DO=show. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி, ஸோ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அது கூடயே வந்து இறந்து போனவங்களோட டீட்டெயில்ஸ், ஸோ அவங்களோட பேர், அவங்களோட ஜெண்டர், ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது உங்களோட அப்ளைடு டெத் சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன லெவலில் இருக்குங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் வியூ ஆகுது அப்படின்னா உங்களோட டெத் சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை அப்படியே பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் டிஃபால்ட்டாக இப்போதைக்கு டெம்பரரியாக எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை வச்சுக்கலாம். ஸோ டெத் சர்டிஃபிகேட் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ இதையும் தாண்டி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்மைல் மிக்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.